இந்த பிரம்மாண்டமான அதிநவீன பில்டிங் அதை சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த சிட்டியையும் ஆதிக்க செலுத்துற மாதிரி வேற எதுவுமே செய்யறதில்லை. இந்த சிங்கப்பூர் நேஷனல் ஸ்டேடியம் உண்மையிலேயே ஒரு எபிக் ஸ்ட்ரக்சர். அது மறுக்க முடியாத ஒரு தனித்துவம். அதோட உச்சியிலிருந்து இந்த ஒளி கதிர்கள் வருது. இந்த பல விருதுகள் வென்ற ஸ்போர்ட்ஸ் அரீனா சிங்கப்பூர் நேஷனல் பிரைடோட ஒரு அற்புதமான சின்னம். ஆனா அதையும் தாண்டி இதோட கட்டிடக்கலை இதுக்கு முன்னாடி தொடாத உயரத்தை இப்ப தொட்டிருக்கு. இதுதான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஃப்ரீ ஸ்பானிங் டோம். இந்த அளவுக்கு பெரிய டோமை எப்படித்தான் இவங்களால கட்ட முடிஞ்சது? அது உண்மையிலேயே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல ஒரு அதிசயம். அது June 2014 திறக்கப்பட்டப்போ அந்த கோலாகல விழா இயற்கை நீதிக்கு எதிராக நிகழ்ந்து வந்த ஒரு சித்திரவதை நிறைஞ்ச போர முடிவுக்கு கொண்டு வந்தது. பிசிக்ஸ் அதோட கிளைமேட். ஏன் அந்த ஸ்டேடியம் கட்டப்பட்ட பூமி கூட கொடுமையான இடர்பாடுகள் கொண்ட ஒரு பிராலயத்தையே டிசைனர்ஸை வீழ்த்துற அளவுக்கு வழங்குச்சு. உண்மையிலேயே அதை செஞ்சு முடிக்கவும் உணரவும் பெரிய சவால் நிறைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் தான். ஆர்கிடெக்ட்ஸ் மற்றும் இன்ஜினியர்ஸ் அந்த ஸ்டேடியத்தை ஒரு வெற்றிகரமான நிஜமா மாத்த அந்த போர்ல எப்படி வென்றாங்கன்னு பார்க்க அதை தனித்தனியா பிரிச்சு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற புதுமைகளை வெளிப்படுத்துறது மட்டும்தான் வழி. இந்த மானுமெண்டல் ஸ்ட்ரக்சர்ல 11,000 டன்ஸ் அளவுக்கு ஸ்டீல் இருக்கு. ஆனா இன்னொரு சம்பவம், 2008 டிசைன் டீம் பிளான்ஸ் வரைஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்துல குளோபல் பினான்சியல் கிராஷ் பாதிப்பை உண்டு பண்ணுச்சு. ஸ்டீல் விலைகள்ல பெரிய ஏற்றம் ஏற்பட்டுச்சு. அது கூரைய பிளந்துகிட்டு போச்சு. இதோட டிசைன் ஆரம்பத்துல நாங்க பண்ணப்ப ரூஃப்ல 2 மடங்கு ஸ்டீல் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டீலோட விலை ஏறினதும் அப்படியே அதை குறைச்சு இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோங்கிற கன்ஃபியூஷன் தான் இருந்துச்சு. ப்ராஜெக்ட் பட்ஜெட்டுக்கு மேல போறதை நிறுத்த டீமுக்கு உடனடியா ஒரு திருத்தப்பட்ட டிசைன் தேவையா இருந்துச்சு. எங்களோட டிசைன் மந்திரம் என்னன்னா அந்த டோம் ஸ்ட்ரக்சர் முழுக்க இருக்கிற வெயிட்டை குறைக்கிறது தான். ஸோ எங்களுக்கு சிறந்த அதிக எஃபிஷியன்ட் திறன் உள்ள ஷெல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது. அதை ஒரு அதிக திறன் உள்ள டோமாக்க எல்லாமே ஒரு குறைஞ்சபட்ச வெயிட்டுக்கு உகந்ததா இருக்கணும். அவங்க ஒரு புதுமையான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை உருவாக்குனாங்க. அது அந்த ஸ்ட்ரக்சரல் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச ஸ்டீலை கணக்கிடும். அந்த ரூஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் உகந்ததா மாற்ற நாங்கள் ஒரு சிறப்பு மிக்க சாஃப்ட்வேரை செஞ்சோம். அது ஸ்டீலோட திக்னஸ் ஆகட்டும் இல்லை டியூபோட டயமீட்டர் ஆகட்டும், அது எல்லாமே உகந்ததாக்கு முடிஞ்ச வரைக்கும் லைட்டஸ்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சராக ஆக்கப்பட்டுச்சு. 20 இல்லை 30 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களால் அதை செய்யவே முடியாது. நாங்கள் சில மாதங்களில் செஞ்ச ஒரு டிசைனை நீங்கள் பண்ண உங்களுக்கு பல வருஷங்கள் எடுக்கும் நிச்சயமா. அதோட ரிசல்ட் ஒரு உலக சாதனை படைக்கும் டோமா வெளிவந்தது. அதுக்குள்ள சிட்னி ஓபரா ஹவுஸை ஃபிட் ஆகிற அளவுக்கு அது பெருசு.